நீர் வசதிகளின்றி சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கும் கிளிநொச்சி பொது சந்தை, வர்த்தகர்கள் விடுத்த கோரிக்கை. யாழ் பூதனா வைத்தியசாலையில் 10 மாடியில் புதிய கட்டடம், பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவிப்போ. விபத்தில் உயிரிழந்த பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அஞ்சலி. யாழ்ப்பாண மாநகரத்தினை தூய்மையாக்கும் பணியின் ஆரம்ப நிகழ்வு. மயிலட்டி துறைமுகத்துக்கு கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் விஜயம். பதிரடியாக நீக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்ட நடவடிக்கை எடுக்கும் அமைச்சர். வடக்கு கிழக்கு மக்களின் அதிகாரத்தை எந்த வகையில் தர முடியும், அரசாங்கத்திடம் பகிரங்க கேள்வி. நாமலுக்கு வழங்கப்பட்ட உயர் பதவி, அம்பலத்துக்கு வந்த ராஜபக்சக்களின் உள்ளக மோதல். ராஜபக்சக்களால் கைவிடப்பட்ட கருணா, ரணிலிடம் சரணாகதி. பதவிக்காக இன முருகளை தூண்டவுள்ள அரசியல்வாதிகள், ரணிலுக்கு எச்சரிக்கை விடுத்த பாட்டாளி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், உண்மைகள் வெளிவருவதை தடுத்த கோட்டபாய. கிளிநொச்சியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக கவனயீர்ப்பு போராட்டம். ஆட்கடத்தல் கும்பலால் கடத்தப்பட்ட 56 இளைஞர்கள், 8 பேர் விடுவிப்போ. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து யாழில் இடம்பெற்ற உண்ணாவிரத போராட்டம் வெற்றி, நற்குணம் கருத்து. கிளிநொச்சி பொது சந்தையில் நீண்ட காலமாக நீர் வசதிகள் சீரின்மை காரணமாக வர்த்தகர்கள் மற்றும் நுகர்வோர்கள் என பலரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் வசதியின்மை காரணமாக பெரிதளவில் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தமது வணிகத்துக்கு வருகை தரும் நுகர்வோரின் எண்ணிக்கையும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கிளிநொச்சி சந்தை பகுதியில் உள்ள பொது மலசல கூடம் தூய்மையின்றி காணப்படுவதாகவும், இது தொடர்பாக பல தடவைகள் கரைச்சி பிரதேச சபைக்கு தெரிவித்தும் இதுவரையில் எந்தவொரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும், சந்தை வளாக வாய்க்கால்களும் நீண்ட நாட்களாக துப்பரவு செய்யப்படாத நிலை காணப்படுவதாக வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த சுகாதார சீர்கேடுகளால் நோய்கள் ஏற்பட அதிக சாத்தியங்கள் காணப்படுவதாகவும், எனவே உடனடியாக விரைந்து தமக்கான நீர் வசதியை துப்பரவு பணியையும் மேற்கொள்ளுமாறு வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் உரிய தரப்பினர் உடனடியாக செயற்பட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ் பூதனா வைத்தியசாலையில் 10 மாடியுடன் கூடிய புதிய கட்டடம் ஒன்றை அமைப்பதற்கான முன்னாயுத்த ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வைத்தியசாலையில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ் பூதனா வைத்தியசாலையில் தினமும் அதிகளவிலான நோயாளிகள் பல்வேறு நோய்களுக்காக சிகிச்சை பெற்று வரும் நிலையில், விடுதிகளிலும் அதிகளவானோர் தங்கி நின்று சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள இட நெருக்கடி காரணமாக 10 மாடியுடன் கூடிய புதிய கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது. புதிய கட்டடத்தை அமைப்பதற்கான வரைபடம் தயாரிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கூட்டத்தில் அதனை சமர்ப்பிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். புதிய கட்டடத்தை கட்டுவதற்கு பாரிய நிதி செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் எமது புலம்பெயர் வர்த்தகரான ராஜ் ராஜரத்னம் ஒரு தளத்துக்கான முழுமையான செலவை வழங்குவதற்கான சாதகமான பதிலை வழங்கியுள்ள நிலையில், அவரை போன்று பலர் உதவி வழங்குவார்கள். அரசாங்கத்திடம் புதிய கட்டடத்துக்கு தேவையான இயந்திரங்களை கொள்வனவு செய்வதற்கு வரி விலக்க கோரி பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் சம்பந்தப்பட்டவர்களிடம் கலந்துரையாடியுள்ளோம். ஒரே தடவையில் 10 மாடிகளையும் கட்டி முடிக்காவிடனும், ஆக குறைந்தது 5 தொடக்கம் 6 மாடிகளையாவது கட்டி முடித்தால் இட நெருக்கடி குறைந்துவிடும். ஆகவே புதிய கட்டடத்துக்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில், அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் வைத்தியர் அகிலேந்திரனுக்கு அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையின் ஜனரஜ சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் கஜேந்திரன் தலைமையில் குறித்த அஞ்சலி நிகழ்வு இன்று மதியம் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையின் உதவி பணிப்பாளர் வைத்தியர் தனஞ்சயன் மற்றும் வைத்தியர்கள், அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம், அரச தாதியர் உத்தியோகத்த சங்கம், பணியாளர்கள், ஊழியர்கள் என பலரும் விபத்தில் உயிரிழந்த வைத்தியர் அகிலேந்திரனுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அஞ்சலி உரையும் இடம்பெற்றது.
முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் பைத்தியர் அகிலேந்திரன் கடந்த 28 ஓமந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சூழிய கழிவு தினத்தினை முன்னிட்டு யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகம், யாழ்ப்பாண மாநகர சபை, யாழ்ப்பாண போலீஸ் நிலையம், வடமாகாண சுற்றுலா சபை அலுவலகம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாநகரத்தினை தூய்மையாக்கும் பணியினை முன்னெடுக்கும் வகையில் ஆரோக்கியமான யாழ் பவனி துவிச்சக்கர வண்டி பயணம் இன்று யாழ்ப்பாணம் ஆரியகுளத்துக்கு அருகாமையில் யாழ்ப்பாண மாநகர ஆணையாளர் சந்திரன் கிருஷ்ணேந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய்முரளி கலந்து கொண்டு தூய்மையாக்கும் திட்டத்தினை ஆரம்பித்து வைத்தார். ஆரோக்கியமான யாழ் பவனியின் துவிச்சக்கர வண்டி பயணம் யாழ் ஆரியகுளத்திலிருந்து ஆரம்பமாகி வேம்படி சந்தி, வைத்தியசாலை வீதி, மகாத்மா காந்தி சுற்றுவட்ட வீதி, யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாட்டரங்கு வீதி, பண்ணை வீதியூடாக பண்ணை சுற்றுவட்ட வீதியூடாக யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை சென்றடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மயிலிட்டி துறைமுகத்தில் கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தருமாறு கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவிடம் குறித்த பகுதி கடத்தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலிட்டி துறைமுகத்தில் தொடர்ந்து வரும் பிரச்சினைகள் தொடர்பில் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் மயிலிட்டி இறங்குதுறை பகுதிக்கு களபிஜியம் மேற்கொண்ட கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா அங்குள்ள நிலைமைகளை ஆராய்ந்துள்ளார். மேலும் மயிலிட்டி இறங்குதுறை பகுதியில் அதிகளவான நீண்ட நாள் தொழில் மேற்கொள்ளும் ரோலர் படகுகளும் மீன்பிடி படகுகளும் தரைத்து நிற்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அவை நாளாந்தம் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் படகுகள் எரிபொருள் நிரப்புவதிலும் படகுகளை கரை சேர்ப்பதிலும் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக கடத்தொழில் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டப்பட்டது. அதேவேளை இவ்வாறான பிரச்சினைகள் தொடர்ந்து வருவதால் அவற்றை ஒழுங்குபடுத்தி கடத்தொழில் நடவடிக்கைகளுக்கு இறங்குதுறையின் செயற்பாடுகளை இலகுபடுத்தி தருமாறு கடத்தொழிலாளர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் மயிலிட்டி துறைமுகத்தில் சட்டவிரோதமாக இலங்கை எல்லைக்குள் நுழைந்த குற்றச்சாட்டில் கடற்படையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இந்திய எழுபை படகுகளாலும் துறைமுகத்தின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினர். நிலைமைகளை அவதானித்த கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவ்வாறு தரித்து நிறுத்தப்பட்ட படகுகளை ஆழமான பகுதியில் நிறுத்தி வைப்பதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறும் குறிப்பாக தொழில் மற்றும் எரிபொருள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக வருகை தரும் படகுகளுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தாத வகையில் பொறிமுறையை வகுத்து தீர்வுகளை காணுமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். இதேவேளை தடை செய்யப்பட்ட சுருக்குவலை தொழில் நடவடிக்கைகளும் இப்பகுதியில் அதிகரித்து வருவதாகவும் அவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அமைச்சரிடம் கடத்தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்திய அமைச்சர் அவ்வாறான தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாதெனவும் அவ்வாறு செயற்படும் தரப்பினரை தடுப்பதுடன் அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் உரிய தரப்பினருக்கு உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிராக துமிந்த திசாநாயக்க மற்றும் லசந்த் அழகியவண்ணவுடன் இணைந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் இன்று செயற்குழுவில் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க நீக்கப்பட்டு குறித்த பதவிக்கு மகியங்கனி தொகுதி அமைப்பாளர் கே பி குணவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் இராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ண பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு குறித்த பதவிக்கு மேல் மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் ஹெக்டர் பெத்மகே நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் அமைச்சர் மஹிந்த அமரவீர சிரேஷ்ட உபதலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் சரத் ஏகநாயக்க அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதியை பெற்றுத்தராத கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்குரிய அதிகாரங்களை பெற்றுத்தர முடியாத அரசாங்கத்தால் வடக்கு கிழக்கு மக்களின் அதிகாரத்தை எந்த வகையில் தர முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நிர்வாக பிரச்சினைகள் குறித்த போராட்டம் தொடர்ச்சியாக 6வது நாளாகவும் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் நேற்று தினம் மாலை 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மெழுகுபத்தி ஏற்றி தங்களது கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், தவராசா கலையரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது செல்வராசா கஜேந்திரன் இதனை தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் நிர்வாகம் தொடர்பான வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிலையில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீது தெற்கு பிரதேச செயலாளர் செலுத்துகின்ற அதிகாரத்துக்கு அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் துணை போவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் குற்ற செயல். அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கப்பெற்ற கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினை தரம் இறக்குவதான செயற்பாடுகளுக்கு அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் துணை போவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் குற்ற செயல் என சுட்டிக்காட்டியுள்ளார்.
பொதியன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியை நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூட்டம் கட்சியின் தலைமையகத்திலோ அல்லது வேறு எந்த பொது இடத்திலோ நடைபெறாமல் மகிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. அங்கு இடம்பெற்றமைக்கான காரணம் குறித்த உண்மைகள் வெளியாகியுள்ளதாக தென்னிலங்கை அரசியல் மட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. பசுல் ராஜபக்ச அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு வந்த பின்னர் நாமல் ராஜபக்சவுடன் மோதல் உச்சகட்டத்தை எட்டியதால் மகிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு அழைத்து வரப்பட்டு புதிய பதவிகள் வழங்கப்பட்டன. எனினும் தேசிய அமைப்பாளர் பதவிக்கு பசுல் ராஜபக்சவை நியமிக்க வேண்டுமென இராஜாங்க அமைச்சர் கனக கேரத் உள்ளிட்ட குழுவினர் கடுமையாக வலியுறுத்தியதாக தெரிய வந்துள்ளது. எனினும் தற்போதுள்ள சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பசுல் ராஜபக்ச அதனை நிராகரித்துள்ளார். கட்சியின் ஒழுக்காட்டு குழு மற்றும் மோதலை தீர்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினால் அவரது அதிகாரம் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பசுல் ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதல் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் வரை அனைவரையும் வெற்றி கொள்வதற்காக பத்து பல சேனா என்ற பிரச்சார திட்டத்தின் கீழ் நாமல் ராஜபக்ச புதிய நடவடிக்கைகள் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்கிழப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை அம்மான் படையணி என்ற புதிய படையணியொன்றை தான் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் அரசியல் தீவிரமாக இயங்கிய கருணா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததுடன் செயற்பாட்டு ரீதியாக தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை. மேலும் ராஜபக்சக்களின் தீவிர ஆதரவாளனாகவும் கருணா செயற்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர்களால் கைவிடப்பட்டு ஒருவராக அடையாளப்படுத்தப்படுகிறார். இந்த நிலையில் தற்போது இலங்கையில் இரண்டு பிரதான தேர்தல்கள் நடாத்தப்படவுள்ள நிலையில் தற்போதைய ஜனாதிபதி ரணிலுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கப் போவதாக கருணா அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மீண்டும் மத இன மோதல்கள் தலை தூக்கலாம் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிகரணவக்க தெரிவித்துள்ளார். 2015 பின்னர் அதிகாரத்தை பெறுவதற்காக பல்வேறு தரப்பினரும் சமூகத்தை பிளவுபடுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் முஸ்லீம் மற்றும் சிங்கள இனங்களுக்கிடையில் மோதலை ஏற்படுத்தவும் பௌத்த இஸ்லாமிய அடிப்படையில் மோதலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். எனவே தேர்தலின் போது இன மத பிளவுகளை கட்டுப்படுத்தும் பொறுப்பு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் உள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த நாயுடு தாக்குதல் இடம்பெற்று சில மாதங்களின் பின்னர் இலங்கையின் அரசு தலைவராக பொறுப்பேற்ற கோட்டபய ராஜபக்ச உயிர்த்த நாயுடு தாக்குதல் தொடர்பான உண்மைகள் வெளிவருவதை தடுத்ததாக இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபை புதிய குற்றச்சாட்டை தொடுத்துள்ளது. இலங்கையில் 2019 உயிர்த்த நாயுடு தாக்குதல் இடம்பெற்று சில மாதங்களின் பின்னர் இலங்கையின் அரசு தலைவராக பொறுப்பேற்ற கோட்டபய ராஜபக்ச இந்த தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஆணைக்குழுவை செயலிழக்க செய்த நகர்வே அவர் இந்த விடயத்தில் சில உண்மைகள் வெளிவருவதை தடுப்பதற்கான ஆதாரப்படுத்தியதாக கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருத்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தான் உயிர்த்த நாயுடு தாக்குதல் சூத்திரதாரிகள் குறித்து தனக்கு தெரியும் என அண்மையில் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன கருத்து தெரிவித்த நிலையில் அவரின் கருத்தை ஆய்வு செய்ய ஒரு சுயாதீன ஆணைக்குழு நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் கத்தோலிக்க திருச்சபை முன்வைத்துள்ளது. அத்துடன் சர்வதேச அளவில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றால் தான் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி கோட்டபய ராஜபக்ச என்ற உண்மை வெளிவரும் என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் கவன ஈர்ப்பு போராட்டம் 2594 நாட்களை கடந்து செல்கிறது. அந்த வகையில் இன்றும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கவனஈர்ப்பு போராட்டமானது காலை 11:30 மணியளவில் கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகளின் சங்க அலுவலகம் முன்பாக இடம்பெற்றுள்ளது. மேலும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மாதாந்தம் 30 இவ்வாறான கவனஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்படும். இந்த நிலையில் இன்றைய தினம் கிளிநொச்சியில் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மியான்மாரில் உள்ள இணைய அடிமை முகாமிலிருந்து மீட்கப்பட்ட 8 இலங்கையர்கள் தாய்லாந்து ஊடாக நாடு திரும்புவதற்கு தயார் நிலையில் உள்ளதாக மியான்மாருக்கான இலங்கை தூதுவர் ஜனக பண்டார உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் தாய்லாந்து அதிகாரிகள் அவர்கள் பாதுகாப்பான பயணத்துக்கான போக்குவரத்து விசாக்களை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக ஜனக பண்டாரம் மேலும் தெரிவிக்கையில் மியான்மாரில் சைபர் குற்றங்களில் ஈடுபடுத்துவதற்கென ஆட்கடத்தல் கும்பலால் கடத்தப்பட்டு 56 இலங்கை இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் முடிவடைந்து 8 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவர்களை விரைவில் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மியான்மாரில் தற்போது 48 இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களும் விரைவில் மீட்கப்படுவார்கள் என ஜனக பண்டார குறிப்பிட்டுள்ளார். கடத்தப்பட்ட இளைஞர்கள் சைபர் குற்றங்களில் ஈடுபடுத்துவதற்கென
ஆட்கடத்தல் கும்பலால் கடத்தப்பட்டதுடன் தகவல் தொழில்நுட்பத் துறையில் வேலையேற்று தருவதாக இவர்கள் கடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாட்டை கண்டித்து கடலிலும் தரையிலும் முன்னெடுத்த தமது போராட்டத்துக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்புகளின் சம்மேளன தலைவர் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினரால் எல்லை தாண்டும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வருவது வரவேற்கத்தக்க விடயம். அதேவேளை இந்த கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை. அத்துடன் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்ட ஒரு பகுதி இந்திய மீனவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் எதிர்வரும் சித்திரை மாதம் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படவுள்ளது. அதேவேளை பாண்டிச்சேரி முதலமைச்சர் எமது கடற்தொழில் அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடாத்த வேண்டுமென்ற ஒப்புதலை எழுத்து மூலமாக அறிவித்துள்ளார். அத்துடன் தமிழ்நாடு முதலமைச்சரும் தான் விரைவில் எழுத்து மூலமான கடிதம் ஒன்றை அனுப்பி வைப்பதாகவும் தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளதாக நற்குணம் தெரிவித்துள்ளார்.